வணக்கம் வள்ளுவர்கிட்ட வழக்கம் போல இளைய தலைமுறை ஒரு கேள்வி கேட்டுச்சு கடல் மலை இதெல்லாம் வந்து அளவில் குறையவே குறையாதாமே உண்மையா மலை அப்படியே இருக்குது கடல் வத்துறதே கிடையாது மலை உயரம் குறைஞ்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா கிடையாது அப்ப சிலதெல்லாம் அப்படியே இருக்குமா நதி வற்றுகிறது நதியின் பிழையன்று நரும்புனல் இன்மை அப்படிங்கிறார் கம்பர் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை அப்படிங்கிறார் பெருங்கவிஞர் கண்ணதாசன் ஆனால் கடல் வற்றுறது இல்லை கடல் அப்படிங்கிறத பத்தி வள்ளுவர்கிட்ட போய் கேட்குறோமே வள்ளுவர் என்ன பெரிய நீரியல் நிபுணரான்னு கேட்டா அவர் எல்லாவற்றிலும் நிபுணர் ஆம் எல்லா விஷயங்களிலும் அவர் ஞானி அவர் என்ன சொன்னார் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் கடல் தன்னுடைய அளவில் தன்னுடைய நீரளவில் குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வத்தாது ஆனால் குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல்னு சொல்கிறோம் சமுத்திரம்னு சொல்கிறோம் அந்த சமுத்திரத்தை தான் வள்ளுவரே என்னன்னு சொல்கிறாரு நெடுங்கடல் அப்படிங்கிறார் நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும் தன்னுடைய நீர்மை தன்னுடைய நீர் வளம் தன்னுடைய நீர் அளவு குறைஞ்சு போகும் தடிந்தெழிலி தடிந்து எழிலினா மேகம் எழுகிறது நீரை கொண்டு அந்த நீர் கடல் நீர் ஆவியாகி மேலே எழுந்து வான் நோக்கி போய் மேகமாக மாறுகிறது தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடும் அப்படி எழுந்த மேகம் திரும்பவும் தரணும் எப்படி தரும் மழையாக தரும் கடலிலிருந்து தண்ணீர் மேலே போய் மேகமாக மாறி மேகம் திரண்டு மேகம் கருத்து மழையாக மறுபடியும் பூமிக்கு வருகிறது ஆனால் கடல் நீரில் உப்பு அதிகமாக இருக்கும் மழை சுத்தமாக இருக்கும் அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ மேகத்தில் வந்து சுத்தமான நீர் தயாரிக்கப்படுகிறதுன்னு வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் அப்படி மழை பெய்யாமல் போயிட்டால் விளைச்சல் குறையும் நமக்கு தெரியும் நதி வற்றும் நமக்கு தெரியும் கடலுக்கு ஏதாவது ஆயிடுமா ஆயிடும் நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும் தன்னுடைய நீரின் அளவு குறைந்து போகும் அப்போ என்ன அர்த்தம் எதுவுமே இங்கே மாறாதது அல்ல எல்லாம் மாறும் மாற்றம் என்பது ஒன்றே மாறாதது கூட நினைக்கிறோம் சொல்றோம் மாற்றிக்கவே மாட்டேன் கால மாற்றங்களால் கவன மாற்றங்களும் கணித மாற்றங்களும் நேரும் அறிவு வாசிப்பினுடைய எல்லைகள் விரிவடைய விரிவடைய ஒருவருக்கு அறிவு புத்தி எண்ணம் சிந்தனை மாறும் வளரும் அதுதான் கருத்து அப்போ எல்லாமே மாறும் அது புரியணும் மலை அப்படியே இருக்கும் கிடையாது அதுலேயும் மாற்றங்கள் இருக்குது சில பாறைகள் உருகுகின்றன சில பாறைகள் உடைகின்றன சில பாறைகள் உருளுகின்றன எல்லாம் மாறும் அதுதான் தத்துவம் அதனால் இங்கே எதுவுமே அப்படியே இருக்குன்னா நினைக்க வேண்டாம் அப்படியே இருக்கிறது ஒன்றும் பெரிய தகுந்த குணம்னு ஒன்றும் கிடையாது மாறலாம் ஆண்டாள் சொல்லுகிறார் மழையினுடைய எப்படி மழை உருவாகிறதுங்கிற அறிவியல் தத்துவத்தையே ஆண்டாள் சொல்லுகிறார் மழை மழையாக அந்த கருத்த மேகம் மழையாக தண்ணீரை தராவிட்டால் இந்த பூமிக்கு தண்ணீர் வராவிட்டால் கடலே அளவு குறைஞ்சிரும் அப்படிங்கிறப்போ நதிக்கு என்ன கதி ஆகிறது நதியினுடைய கதி என்ன குளத்தினுடைய குட்டையினுடைய ஏரியினுடைய நீர்வீழ்ச்சியினுடைய கதி தான் ஆகவே மழை முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் கடலையும் கடலின் அளவையும் அது பாதிக்கும் என்பதை தான் வள்ளுவர் மழையினுடைய முக்கியமாகவும் சொல்லுகிறார் மழையும் முக்கியம் கடலையே அது பாதிக்கும்னா நம்மள எல்லாம் சும்மா விடுமா நதியை சும்மா விடுமா அப்போ நம்ம தண்ணீர் தேவை எவ்வளவு பாதிக்கும் எனவே தான் மழை நீர் சேகரிப்பில் நம்ம முக்கியமாக இருக்கணும் மழை நீரை வீணாக்கக்கூடாது தண்ணீரை வீணாக்கக்கூடாது அதனால தான் சில பெரிய பெரிய எல்லாம் கை நீடுனா தான் தண்ணி வரும் ஏன் தண்ணீரை வீணாக்க வேண்டாம் மறுசுழற்சி அப்படிங்கிற திட்டம் கூட இருக்குது தண்ணீர் மறுசுழற்சி கடல் நீரை குடிநீராக்குவது பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை மீண்டும் பயன்படுத்துவது என்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன நீர்ப்பாசனம் அதனுடைய நுட்பங்கள் இதையெல்லாம் வள்ளுவர் அப்பொழுதே யோசித்து தான் மழையினுடைய முக்கியத்தை தெரிஞ்சுக்குங்க கடலே அளவு குறைஞ்சிட்டோம் அப்புறம் என்னங்க பார்த்துக்குங்க என்று சொல்லி இருக்கிறார் எனவேதான் இளைய தலைமுறையே தண்ணீரை செலவழிப்பதில் சிக்கனமாக இருங்கள் உப்பு தண்ணீரை பயன்படுத்தி அதிலே குளித்தால் உடம்புக்கு தோலுக்கு நல்லதல்ல என்று தோல் மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள் முடி உதறும் தோல் கருக்கும் என்றும் சொல்லுகிறார்கள் எனவேதான் தண்ணீர் சேமிப்பில் கவனமாக இருங்கள் என்பதை சூசகமாக வள்ளுவர் இப்படி சொல்லுகிறார் நாளை மறுபடியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்